தலைவர் வேற இதில் போஸ்டருக்கு போஸ்டரு நல்லா எடிட்லாம் சூப்பராக பண்ணிக்கிறாங்க, படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறோம். ட்ரீசர் கொஞ்சம் நல்லா இருக்குது பட் மூவி எப்படி வரும்னு தெரில, வெயிட் பண்ணுறோம் ப்ரோ. படம் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. ஆக்சுவலி அந்த படம் ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ வந்து மற்றவங்க சொல்லி தான் பார்த்தேன், ஃபஸ்ட்டு ரொம்ப நல்லா சாப்டர் ஒன் வெயிட் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் வந்து அவர் ரொம்ப கஷ்டப்படுற ஃபிசிக்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, நல்லாயிருக்கு. இப்போ படத்துக்காக வெயிட் பண்ணுறோம், படம் இப்போ ரிலீஸ்க்காக டேட்காக வெயிட் பண்ணுற மாதிரி ரொம்ப ஒரு டெம்ப்டிங்காக இருக்குது. தமிழ் சினிமாவில் இது ஒரு டெம்ப்டிங்கனா ஒரு கன்னட மூவியாக கூட இருக்கும்னு ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாரு. ரிஷப் ஷெட்டி ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுவார், இதில் நல்லா பண்ணியிருக்கணும்னு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா காந்தாரா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய பரபரப்பு எடுத்து நல்லா சினிமாவில் வந்தது மார்க்கெட்டில், ஸோ இதுவும் அதே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. காந்தாரா ஒன்று ரொம்ப அதுவும் நல்லா இருந்துச்சு, லுக்கில் நல்லா பயங்கரமாக இருக்காரு, ரொம்ப மாஸாக இருக்காரு. ஒன்றை விட இப்போது இன்னொன்று இந்த லுக்கு பயங்கரம் ரொம்ப அட்ராக்டிவ் நல்லா இருக்கு பார்க்க, எல்லாமே நல்லா கூஸ்பம்ஸ்மா இருந்துச்சு. மியூசிக்கும் இன்னும் பயங்கரமா இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி, செம்ம சூப்பர். எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காது, பார்க்க பார்க்க வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். டீசரே செம்ம சூப்பர், போஸ்டர் சூப்பர். இதுவரை நான் கண்டிராத படத்திலே இது வந்து செம்ம. ட்ரெய்லர் நல்லா இருக்கு, டீசர் நல்லா இருக்கு, படமே அற்புதமான படம். இது அதை விட சூப்பர் கிட் ஆகும், அருமையா இருக்கு. இதை வந்து என்னன்னு சொல்ல சொல்லவே வார்த்தை இல்லை, அந்த அளவுக்கு பார்க்க பார்க்க அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா நான் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 10 முறை பார்த்துருவேன். அருமையான படம் சார், வெரி சூப்பர். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு, இப்போ அதோட கண்டினியூட்டியாக ப்ரீவியஸாக என்ன நடந்துச்சோ அதுதான் இது பண்ணுறாங்க. வெறும் போஸ்டர் மட்டுமே வந்து வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி எதிர்பார்ப்பு வந்து அதை விட அதிகமாக போகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து வெயிட்டிங் தான் காந்தாரா மூவிக்கு. அஸ்லூக்லாம் தரமாச்சு ப்ரோ. இப்போ எப்படி சொல்கிறது, காந்தாரா ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆகி தெரியறதுக்கே ரொம்ப நாள் ஆயிருக்கும் உங்களுக்கு, நீ எல்லாருமே தெரியும். ஃபஸ்ட்டே அது வந்து அண்டர் ரேட்டட்னு சொல்லாங்க, அப்புறம் வந்து சில பேருக்கு பிடிக்கலன்னாங்க, என்னடா இது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு பிடிச்சது. அது ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் ரிலீஸ் ஆச்சு. இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இப்போ ரீசெண்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எல்லாமே நல்லா இல்லாமல் போகுது. இது நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது, அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி எப்படி ரொம்ப ஒரு மாதிரி பிளடியாக இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட் லுக்கோட அந்த டீஷர்ட்டில் அந்த ஒரு ஒரு போஸ்டில் அந்த கண்ணில் அந்த நெருப்பெல்லாம் வச்சு நிற்கும் போது சீரியஸாக நல்லா இருந்துச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ணல. நல்லா இருந்துச்சு, நல்லாயிருக்கு, நல்லா எல்லாமே நல்லா இருக்கு, எதிர்பார்க்கலாம். ம், சூப்பராக தான் இருக்கும். அவர் சவுண்டு தான் ப்ரோ, காண்டனா சவுண்டு தான், அந்த சவுண்ட் அந்த சவுண்டு தான். போன தடவை மியூசிக்கில் நல்லா பண்ணாங்க, இந்த தடவை அதே மாதிரி குறைவிக்காமல் மியூசிக்கில் பண்ணால் நல்லாயிருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ணால் பயமாகுது ப்ரோ, இப்போலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. லியோலாம் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வச்சுன்னு தெரியுமா, எல்லாம் போச்சு, என்ன பண்ணுறது, அதான் பயமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் பார்ட் வந்து ரிஷப் ஷெட்டி வந்து அவரே டைரக்ஷன் பண்ணி நடிச்சிருந்தார். அது ஆக்சுவலாக ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் வேறு லெவலில் ஹிட் ஆச்சு, தமிழ் சினிமாவே திரும்பி பார்க்க வச்சுதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு கன்னட சினிமாவோட ஒரு படம், தமிழ் சினிமாவில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அதுக்கு முன்னாடி வந்து கேஜிஎஃப்லாம் ரிலீஸ் ஆச்சு, பட் இந்த படத்துக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லை, ஏதோ ஒரு டெபியூட் ஃபிலிம் மாதிரியே வந்துச்சு, வந்துட்டு சைலண்ட்டாக சம்பவம் பண்ணிட்டு போயிடுச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட் லுக் இன்னொன்று சீக்வல் மாதிரி எடுத்திருக்காங்க, காந்தாரா ஃபஸ்ட் லுக் மாதிரி இப்போ ஒன்று டீசர் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, ஒரு ஸ்பிரிச்சுவல் அந்த மாதிரி இருக்குது டீசரு, கூஸ்பம்ப்ஸாக இருக்குது. அந்த பிஜிஎம்லாம் வந்து ஒரு மாதிரி வேறு லெவலில் இருக்குது, தேட்டரில் பார்க்கும்போது அந்த எஃபெக்ட்டை கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு லுக்கு காட்டும்போது வந்து ரொம்ப பிளட்டியாக அந்த ராவணன்லாம் காட்டுவாங்க தெரியுமா, புராணத்தில் அந்த ஸ்டோரியில் காஸ்மிக்ஸில் வர மாதிரியே காமிச்சிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வைக்கல, பட் கண்டிப்பாகவே இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அவரோட வேஃப் மெத்தட் வேறு மாதிரி இருக்குது, டேரக்ஷன் மெத்தட். காந்தாரா ஒன்றிலே நம்ம அதை பார்த்துட்டோம், ஸோ எல்லாருமே அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அதே மாதிரி இதுவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிஜிஎம் சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. பார்ட் 1 பார்க்கும்போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபீல் குட் மூவி, நல்ல மூவி பார்த்த மாதிரி ஃபீல் ஆச்சு. கன்னட சினிமா பேக்வேர்டாக தான் இருந்தது, ஸோ இந்த படம் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு தரம் உயர்ந்திருக்கு. ஆக்சுவலி நல்ல விஷயம் ஆக்சுவலி அது. அது ரிஷப் ஷெட்டி வந்து டைரக்ஷனும் நல்லா பண்ணியிருக்காரு, ஆக்டிங்கும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த பிஜிஎம்லாம் நம்ம கேட்கும்போது நமக்குள்ளே ஒரு ஸ்பிரிச்சுவல் அந்த வைப்ரேஷன் உருவாகுது. ஸோ அது உண்மையாக நல்லாயிருக்கு. இந்த ஃபஸ்ட் லுக் டீசர் வந்து நல்லாயிருக்கு, மியூசிக் நல்லாயிருக்கு, பயங்கரமாக இருக்குது, ஒரு க்ரீப்ஸ் இருக்குது நமக்கு அது பார்க்கும்போது, நல்லாயிருக்கு. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் பயங்கரமாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் பயங்கரமாகுதுல, அந்த மியூசிக் வருது பார்த்தீங்களா, அது பயங்கரமாகுது. ஆனால் படத்தில் நல்லா ரெஸ்பான்ஸ் ஒன்று பார்க்குறது, அதான் ஃபஸ்ட்டு நம்ம ஃபிசிக்கில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறாரு. ஆக்சுவலாக அந்த ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஹியூமன் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்ற, ஃபிசிக் நேச்சர் எப்படி இருக்குன்றது இல்லை நார்மலாக காட்டியிருக்கிறாரு. அண்ட் அந்த காட்ஸ் கிரேஸ் வந்து எப்படி இருக்கும், ஸோ அந்த 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 லைட்டு இது வந்து எப்படி இருக்கும், டார்க்னஸ் மோடாக ஒயிட் லைட் மோடாக மாற்றுறது எப்படி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. பிராக்ரவுண்ட் மியூசிக் வந்து இன்னும் நல்லா, ஐ மீன் அதை விட நல்லா பண்ணியிருக்கிறாங்க, பட் இன்னும் ஃபுல் மூவியில் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும்னு ஒரு விருப்பமாக இருக்குது. அதான் சொல்லணும்னா ரொம்ப நல்லாயிருக்கு. கூஸ்பம்ப்ஸ்னால் இன்னும் நிறையா, ஐ மீன் லைட் அண்ட் டார்க்னஸ் மூட் மாதிரி காட்டியிருக்கிறாங்க. இன்னும் அவர் ஃபேஸ் ரிவீல்லாம் இதிலே கொஞ்சம் நல்லா காட்டியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா அதில் பக்காவாக இருந்திருக்கும் எதிர்பார்க்குறேன். ரிவ்யூ நல்லா இதே மாதிரி நிறையா ரிவ்யூஸும் வரும், நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்கு. இப்போது கன்னட ஃபிலிம் நிறைய
புதுசு புதுசாக நல்லா எடுத்துகிட்டே இருக்காங்க. அதேமாதிரி இன்னும் நல்லா எடுக்கணும். தமிழ் இண்டஸ்ட்ரியும் இதே மாதிரி நல்லா வளரணும் எதிர்பார்க்குறோம். எல்லாமே சூப்பர் ஹிட்டு சார். மியூசிக்லேருந்து எல்லாமே டீசர் அருமையாக இருக்குது. ஆமாம் சார், கண்டிப்பாக இது வந்து மக்கள் மத்தியில் பயங்கர ரீச் ஆகும் சார். நல்லா அருமையான படம் சார், பார்க்கவே சூப்பர் சூப்பர். வேறு லெவலு. அதை எடிட்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா இது பண்ணியிருக்கலாம். வெறும் அந்த லைன்ஸ் இது மட்டும் தான் இருக்குது. ப்ரீவியஸ் ஸ்டோரியாக எதுவுமே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டில் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வரது என்னன்னு சொல்லி அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வந்ததுக்கப்புறம் ஆ அஸ்லாம் சூப்பர். ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டில் இருந்த மாதிரியே இதுலேயும் நல்லா தான் இருக்குது. ட்ரீசரே வேறு லெவலில் இருக்குது. ட்ரீசர் ஆ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பாட்லேயே வந்து வேறு லெவலில் பண்ணியிருந்தார். செகண்ட் பார்ட்ல வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். விஷுவல்ஸ்லாம் ரொம்ப ஒரு ட்ரீட் மாதிரி தான் இருந்துச்சு. எப்படி நான் பார்க்குறதுக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்டில் டெக்னீஷியன்ஸ் ஒர்க் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பேன் இண்டியா ஃபிலிம்ஸாக ரிலீஸ் ஆகுது. இது 5 லாங்குவேஜ்னு நினைக்கிறேன், மல்டி லாங்குவேஜ் சார், 7 லாங்குவேஜாக ரிலீஸ் ஆகுது. ஸோ நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் கன்னட சினிமாலையும் சரி எல்லா சினிமாலையும் தமிழ் சினிமாலையும் கண்டிப்பாக இதை வெல்கம் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கண்டிப்பாக பார்க்கலாம்.